Hi guys, welcome back to Motoy. Mid-size SUV segment. இன்னைக்கு பூமா இருக்கக்கூடிய செக்மெண்ட் இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில். ஏன்னா ஒரு ஹேஷ்பேக்கில் ஒரு செதான்ல இருந்து அப்கிரேட் பண்ணுறவங்க சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸோட ஸ்பேஸை வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு அப்கிரேடாக நினைக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் இன்னைக்கு எல்லா மேனுஃபேக்சரர்ஸுக்கும் ஒரு லுக்ரேட்டிவான செக்மெண்ட். அதில் ஃபோக்ஸ்வேகன் இந்தியா வந்து அவங்களோட இந்தியா 2.0 ப்ராஜெக்ட்டில் வந்து அந்த டாய்குன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து ரீசென்ட்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம மோட்டோவேன் ஃபேமிலி கொஞ்ச நாளாக கேட்டுட்டு இருந்த ப்ராடக்ட், நம்ம அதோட இம்ப்ரெஷன்ஸ் கொஞ்ச நாள் பேக்கில் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம கூட டாய் குன் இருக்கு, அதை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாய்குன் வந்து ஸ்கோடாவோட குஷாக்கோட மெக்கானிக்கலி சிமிலராக இருக்குது. இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா இந்தியன் ஸ்பெக், அவங்க ரீசென்ட்லி பண்ண எம்கியூபி A0IN சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் இனிஷியலாக வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து டாய்குன். இந்த டாய்குன் வந்து ஃபோக்ஸ்வேகன் என்ன சொல்கிறாங்கன்னா 95% லோக்கலைஸ்டு பார்ட்ஸில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லோக்கலைசேஷன் சொல்லக்கூடியது வந்து இந்தியாவிலேயே பண்ண ப்ராடக்ட்ஸ், அதாவது அவங்க இம்போர்ட் பண்ணாமல் இந்தியாவிலேயே பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து. இதோட பில்டு பார்த்தோன்னா ஹை டென்சைல் ஸ்டீல் இருக்குது. யூஸ்வலி ஜெர்மன் ஸ்டைலில் அந்த டஃப்பான பில்டு குவாலிட்டியில் தான் இருக்குது. இதோட கர்ப் ஹைட் வந்து 1195 கிலோலேருந்து 1310 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட சேஃப்டி ரேட்டிங் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலை, ஆனால் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 5 ஸ்டாருக்கு ஈக்குவலான குளோபல் என்கேப் சேஃப்டி ரேட்டிங்கில் தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் டாய்குன் வந்து ஹிண்டியோட கிரெட்டா, கியாவோட செல்டாஸ் மாருதியோட எஸ்கிராஸ் கூட இந்த காம்படிஷனில் தான் வருது. அதே மாதிரி எம்ஜியோட ரீசென்ட்லி லான்ச் ஆஸ்டர், நிசானோட கேக்ஸ், ரெனோட டஸ்டர் கூட வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணுது. இந்த பர்டிகுலர் மாடல் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் டிரான்ஸ்வர்ஸ் இன்ஜின் ஆப்ஷனில் வரும். இதோட வேரியன்ட் பிரேக்கப், கலர்ஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் டீட்டெயிலிங் பற்றி பார்ப்போம். ஃபோக்ஸ்வேகன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலோட டிசைன் தீம் வந்து ஒரு நியூ ஏஜ் டிசைன் தீமில் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கல், ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ராக்டிகாலிட்டி, மாடர்ன் டிசைன் ப்ளஸ் இந்தியன் கன்சியூமர்ஸுக்கு பிடிக்கிறது மாதிரி அந்த குரோமோட டீட்டெயிலிங்கோட பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான எலிவேட்டட் பானட், நிறைய டிசைன் கிங்ஸோட சைடில் மசில் லைனோட ஒரு கேரக்டரோட வருது. செகண்ட் ஹைலைட் வந்து பார்த்தோன்னா இந்த 3D ஸ்டெப் கிரில், அதுலேயும் நிறைய க்ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோக்ஸ்வேகனோட மாடர்னான ஒரு புதிய பெரிய கிரில். இன்னொரு பெரிய ஹைலைட் வந்து ஆக்சுவலி வந்து அவங்களோட அந்த க்ரோம் விங் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் போர்ஷன். ட்ரெப்பிசோடல் க்ரோம் விங்குள்ளே வந்து ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அது எல்இடி கிடையாது. எக்ஸ்க்ளூசிவாக க்ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் கன்சியூமர்ஸுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், அதிலே வந்து டிஆர்எல்ஸ், இன்டகிரேட்டட் ஜுவல் எஃபெக்டில் உள்ள பிளிங்கர்ஸ். ஓவரால் அந்த எஸ்யூவிக்கான கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக லோவர் போர்ஷனில் ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த பியானோ பிளாக் டீடைலிங், ஏர் டேமில் வந்து அந்த ஹெக்ஸகானல் ஷேப் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாடர்ன் டிசைனாக இருக்குது. ஃப்ரண்டோட டீடைலிங், அந்த டிசைன் பார்க்கும்போது யூஸ்வலான அந்த ஃபோக்ஸ்வேகன் ஃபேமிலி டிசைன்லேயே இருக்குது. உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். சைடு டீடைலிங் பாப்போம். சைடு டீடைலிங் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பம்பரோட லோவர் போர்ஷன்ல ஒரு கிரைண்ட் பேட்டர்ன்ல வந்து அந்த பிளாக் அவுட் பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கு. இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் அந்த எஸ்யூவிக்கான கேரக்டர் கொடுக்கறதுக்காக வீல் ஆர்ச்சஸில் ரன் பண்ணி அப்படி டோரோட லோவர் போர்ஷன்ஸ்ல அந்த சில்ல அப்படியே ரன் ஆகி வெஹிக்கிள் பக்கம் வரைக்கும் போகுது. பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து அந்த பீஸ் கூட கரெக்டாக மிங்கிளாக இருக்குது. இன்னொரு பாசிட்டிவான விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது, இதோட பேனல் கேப்ஸ், ஷட் லைன்ஸ் பார்த்தோம்னா வெஹிக்கிளோட டோர்ஸில் இருக்கக்கூடிய ஷட் லைன்ஸ் எல்லாமே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு டட் எஃபெக்ட் கேட்டிருக்கோம். யூஸ்வலி அந்த ஜெர்மன் கார்ஸில் வந்து அந்த பில்டு குவாலிட்டியை நம்ம ஹைலைட் பண்ணுறதே இந்த டட் எஃபெக்டில் தான். இந்த பர்டிகுலர் மாடலோட லென்த்து பார்த்தோன்னா 4221 மில்லிமீட்டர். அந்த லென்த்து பார்க்கும்போதே ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிக்கான கேரக்டர் காட்டுது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இதோட வீல் பேஸ் 2651 மில்லிமீட்டர். இந்த வீல் பேஸில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா இதோட ஓவர் ஹேங்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரொப்போர்ஷனேட்டான ஓவர் ஹேங்ஸ். ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த எண்டில் கரெக்டாக இருக்குது, ரியர் போர்ஷன் அந்த எண்டில் இருக்குது. அப்போ அந்த ஸ்பேஸை வந்து அவங்க மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஓவர் ஹேங்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சைட் டீடைலிங்குள்ளே போனோன்னா விண்டோ லைனில் ஒரு க்ரோம் டீடைலிங் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரீமியம்னஸை கொடுக்குது. ஒரு வேஸ்ட் லைன் பார்த்தோன்னா ஒரு டியூயல் லைனில் வருது, டெயில் லாம்பில் இருந்து அப்படியே கட் பண்ணி ஃபெண்டருக்கு போய் திருப்பி இப்படி சுற்றி வருது. சைடில் கொஞ்சம் ஷார்ப்பான ஒரு கிங் கொடுத்துருக்காங்க. பிளிங்கர்ஸ் வந்து எல்இடி பிளிங்கர்ஸ் ஓஆர்யூம்ஸில் வருது. பாடி கலர் ப்ளஸ் அந்த ஹைட் வந்து நமக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியுது. டீடைலிங் வந்து டீசெண்டாக நல்ல ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டான சைடாக இருக்குது. இப்போ வெஹிக்கிளோட டிஎல்ஓ பற்றி பார்ப்போம். டிஎல்ஓன்னு சொல்லக்கூடியது டே லைட் ஓப்பனிங். டே லைட் ஓப்பனிங் சொல்லக்கூடியது கேபினுக்குள்ளே நம்ம இருக்கும்போது வெளியில் உள்ள லைட் வந்து இந்த விண்ட்ஷீல்டு வழி எவ்வளோ தூரம் உள்ளே வருதை தான் நம்ம மீன் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து டே லைட் ஓப்பனிங் நல்ல பெருசாக தான் இருக்கும். இந்த போர்ஷனில் வந்து ரியரில் ஒரு குவார்ட்டர் கிளாஸ் உண்மையிலே கிடையாது, அவங்க ஒரு கிளாஸ் மாதிரி பிளாக் டோர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டில்
பீஸ் இருக்குறது வந்து நல்ல டேலைட் ஓபனிங் கொடுக்கும் டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் பத்தி பாப்போம் இந்த பர்టిక్యులர் டயர் வந்து 205 55 R17 17 இன்ச் அலாய்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் வந்து காசினோ அலாய் வீல்ஸ் னு சொல்றாங்க GT ல வந்து பெல்மாண்டே அதே மாதிரி GT பிளஸ் ல வந்து மணிலா அலாய் வீல்ஸ் வரும் அலாய் வீல்ஸ் ல வந்து ஃபோக்ஸ்வேகனுக்கான லோகோ நடுவுல வருது அத சுத்தி இருக்கக்கூடிய வீல் நட் பார்த்தோம்னா ஒரு டிஃபரண்ட் டிசைன்ல ஒரு फ्लावर பிட் பேட்டர்ன்ல வந்து இருக்குது இந்த फ्लावर பிட் டிசைன்ல வந்து அந்த நெட் இருக்குிறதுக்கு ஒரு நல்ல யூசேஜ் இருக்கு ஏன்னா வந்து இந்த பர்టిక్యులர் கார்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ள பார்க்கிங் இல்லாம வெளிய எங்கயாவது வந்து பார்க் பண்ணோம்னா நிறைய அலாய் வீல்ஸ் வந்து திருடு போகும் இந்த டிசைன் இருக்குிறதுனால இந்த பிட்டோட அந்த டூல் இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு சேஃப்டியான ஃபீச்சர் அது ரூஃப் பத்தி பாப்போம் সিলவர் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபங்க்ஷனல் தான் இந்த செக்மெண்ட்க்கு எல்லாருக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கக்கூடிய சன்ரூஃப் கொடுத்திருக்காங்க பானோராமிக் கிளாஸ் ரூஃப் கிடையாது ரியர்ல வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்திருக்காங்க அது பாடி கலர் இல்லாம Black டாட்டா இருக்குது தனித்துவமா தெரியுது ரியர் டீடைலிங் பாப்போம் ஒரு ப்ராமினன்ட்டான ஸ்பாயிலர் அதுலயே வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் டீஃபாகர் லைன்ஸ் பிளஸ் வந்து வாஷர் ரியரோட ஒரு மெயினான ஒரு கரெக்டர் கொடுக்கிறதுக்காக அந்த இன்ஃபினிட்டி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க இன்ஃபினிட்டி நான் மீன் பண்றது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ரன் ஆகுறதுனால அதுல வந்து பியானோ Black டீடைலிங் பிளஸ் அந்த LED LED டெயில் லாம்ப் தான் அந்த LED ஓட எஃபெக்ட் நமக்கு தெரியுது நம்பர் பிளேட் ஹவுசிங் டாய்கனோட பேட்ஜிங் பிளஸ் என்ஜின் பேட்ஜிங்காக TSI கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல அந்த ட்ரெபிசைடல் குரோம் விங் கொடுத்தது மாதிரி இதுலயும் அந்த குரோம் விங் கொடுத்திருக்காங்க பிளஸ் கிட் பிளேட் அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் சைடுல இருந்து அப்படியே ரன் ஆகி ரியர் வரைக்கும் வருது பிளஷ் ஃபிட் ஆன சென்சர்ஸ் ஓவராலா பாக்கும்போது ரியர் வந்து ஒரு யூனிக்கான டிசைன் உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பூட் ஸ்பேஸ் பத்தி பாப்போம் 385 லிட்டர் இந்த கேமரா பக்கத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க நல்ல பெரிய பூட் ரியர் சீட்ல 60 40 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நம்ம வேணா ரெண்டு பீஸா வந்து மடக்கலாம் இல்ல ஃபுல்லா நம்ம மடக்கறோம்னா 1405 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும் லோடிங் லிப் கொஞ்சம் ஹை தான் ஆனா வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ட்ரிப் போறதுக்கு தேவையான எல்லா லக்கேஜ் வைக்கிறதுக்கான பூட் ஸ்பேஸ் இருக்கு ஸ்பேர் வீல் உள்ள இருக்குது நீங்க உங்களுக்கு ஒரு ரியர் பார்சல் ட்ரே வேணும்னா வந்து நீங்க இத எடுத்து விட்டுட்டோம்னா பார்சல் ட்ரே டீசென்ட்லி ஸ்பேஸ்ட் பார்சல் ட்ரே நல்ல ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா கார்ஸ்ல வந்து பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் ரப்பர் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க இந்த மாடலே அது இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணி ஈஸிலி க்ளோஸ் பண்ணலாம் நம்ம இன்டீரியர் டீடைலிங்குள்ளே போவோம் இன்டீரியர் டீடைலிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் வழக்கமாக நம்ம மோட்டோவேன் சேனலுக்குன்னே ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று அது ஒரு யூனிக்கான ப்ராக்டிஸாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் என்னென்னா எல்லா கமெண்ட்ஸுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் வந்து கார் வாங்குறதுக்கான கமெண்ட்ஸ் கேட்டாலும் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாலும் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏன்னா நம்ம சேனல் இவ்வளோ க்ரோ ஆனதுக்கு அந்த கமெண்ட்ஸை நம்ம வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணதில் தான் கண்டிப்பாக இருக்குது பாசிட்டிவ் ஆகணும் நெகட்டிவ் ஆகணும் எல்லாமே எங்களுக்கு தேவை அதில் இந்த வீடியோவில் இருந்து ஒரு விஷயம் நம்ம ஆட் பண்ணுறோம் எப்படின்னா போன ரிவ்யூ நீங்கள் பார்த்துருக்கலாம் டாட்டாவோட பஞ்ச் அந்த பஞ்சில் உள்ள ஒரு நல்ல கமெண்ட் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாப் அப் பண்ணி இருக்குது அது வந்து ஒரு பெஸ்ட் கமெண்டை வந்து இனிமேல் எல்லா ரிவ்யூஸ்லையும் இந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் போடக்கூடிய ஒரு பெஸ்ட் கமெண்டை நெக்ஸ்ட் ரிவ்யூவில் நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறோம் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நீ போன பஞ்சோட வீடியோக்கு வந்து எவ்வளோ லைக்ஸ் கிடச்சிருக்குன்னு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நமக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போம் அதோட பாயிண்ட் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்டீரியர்ஸ் பார்த்தோன்னா ஒரு டியூல் டோன் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு ஹார்டான பிளாக் பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் வந்து அவங்க வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் அந்த கிரெயின் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க லோவர் போர்ஷனில் வந்து ஒரு கிரேஷ் ஒரு பீஜில் ஒரு கிரேஷ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டோட மிடில் போர்ஷனில் ஒரு ரேவ் கிளாஸி அண்ட் ட்ராமா பேட்டர்ன் டெக்கார் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா தேவையான டீப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது கூல்டு க்ளோ பாக்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க சென்டர் கன்சோல் பற்றி பார்ப்போம் ஒரு பெரிய இன்ஃபர்டெயின்மெண்ட் அக்காமடேட் பண்ணுது சைடில் கிளாசி பிளாக் ஃபினிஷிங் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பீஸ் வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஏசியோட வென்ஸ் அதில் வந்து அந்த குரோமோட சுவிச்சஸில் குரோம் கொடுத்துருக்க நல்ல டீட்டெயிலிங் ப்ளஸ் கீழே வந்து அந்த வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கான சுவிச்சஸ் இந்த போர்ஷனில் வந்து பியானோ பிளாக் கூட வந்து அந்த டச் ஆப்ஷன் நம்ம ஏசியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச்சில் இருக்கக்கூடியது லோவர் போர்ஷனில் யூஎஸ்பி சி டைப் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து சார்ஜிங் பேட் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் என்ஜினோட ஸ்டார்ட் ஸ்டாப் 12 வால் பவர் ப்ளஸ் கியர் ஸ்டிக் ஆட்டோமேட்டிக் கியர் ஸ்டிக் உங்களுக்கு தெரியும் பார்க்கிங் ரிவர்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க குரோம் பார்டரிங் ப்ளஸ் வந்து லெதர் டீட்டெயிலிங் இந்த இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட கீயை வந்து நமக்கு வைக்க முடியும் ஒரு சின்ன ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் சின்ன குட்டி பாட்டில்ஸ் கூட வைக்கலாம் இதுலேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஸ்லைட் ஆகக்கூடிய ஆம்ரெஸ்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஃபெல்ட் லைனிங் கொடுக்கல ஃபெல்ட் லைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கேட்கட்ஸ் போடும்போது ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கும் ஹேண்ட் பிரேக் ஒரு 10-inch ஃபோக்ஸ்வேகன் ப்ளே டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் டாப் கிளாஸாக இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே பார்க்கலாம்
கன்செப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து டே டைம் விசிபிலிட்டியும் டாப் கிளாஸாக இருக்குது. இந்த இன்ஃபோர்டெயின்மெண்டோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து 6 speakers நல்ல டாப் குவாலிட்டியாக இருந்தது, நம்ம அதை செக் பண்ணி பார்த்தோம். கூட இதோட அந்த மை ஃபோக்ஸ்வேகன் கனெக்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் கனெக்டிவிட்டி இருக்குது, அதுக்கான ஃபீச்சர்ஸும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஏசி பார்த்தோம்னா ஒரு ஸ்மார்ட் டச் கிளைமேட்ரானிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த டச் எல்லாமே வந்து ஆக்சுவலி கொடுத்துருக்கிறது நல்ல ஃபீச்சர் ரிச்சாக இருக்குது. ஆனால் ஒரு ஃபேக்டர் பார்த்தோம்னா அந்த நர்ல்டு நாப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டிரைவர் வந்து ஃப்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணி ஈஸிலி பண்ண முடியும். இது கண்டிப்பாக டிரைவிங் பொசிஷன்லேருந்து கண்ணை நம்ம எடுத்து தான் இதை செக் பண்ணணும். ஆனால் ப்ரீமியமாக இருக்குது. டிஸ்பிளே நல்ல லெஜிபிளாக மோனோக்ரோம் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் பார்த்தோன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ். ஏன்னா இந்தியாவில் உள்ள கிளைமேட்டில் வந்து இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ரெண்டு சீட்ஸுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஹாட் டேல வந்து நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோம். ஸ்டீரிங் பற்றி பார்ப்போம். ஒரு மாடர்னான ஒரு ஃபோக்ஸ்வேகன் ஸ்டைல்டு ஸ்டீரிங் வீல், நல்ல லெதர் ரேப்பிங், அதுலேயும் ஸ்டிச்சஸ், தம் கவுண்டர்ஸ், அதுலேயும் பேடல் ஷிஃப்டர்ஸ், ப்ளஸ் அந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், கூட வந்து அந்த ப்ரஷ்ட் அலுமினியம் டீடெயிலிங், ஸ்விட்சஸ் லெஃப்டில் வந்து நமக்கு ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வருது. ரைட் சைடில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கான கண்ட்ரோல்ஸ் வருது. ஸ்டீரிங்கோட சைஸ் பார்த்தோன்னா அடிக்வேட்லி சைஸ்டு தான். ஒரு ஸ்போர்ட்டி நேச்சருக்காக ஒரு ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே அந்த பியானோ பிளாக் டீடைலிங் கொடுத்துருக்கிறது ப்ரீமியமாக. டேஷ்போர்டில் நம்ம பார்த்த அந்த கிரேவ் கிளாசி அந்த பேட்டர்ன் வந்து டோர் பேட்லையும் வருது. இதில் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர், ப்ளஸ் வந்து லாக்கிங் அன்லாக்கிங்கான சுவிட்சை வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. டோர் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம யூஸ்வலி பார்க்குற அந்த பிளாக் அண்ட் அந்த கிரே ஆப்ஷன்லேயே வருது, ப்ளஸ் சுவிட்சஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய ஃப்ளாஸ்க் அக்காமடேட் பண்ணுது. ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்ப்போம். 8-inch டிஜிட்டல் காக்பிட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தோம்னா அந்த டிஜிட்டல் யூனிட் இருக்குது. எல்லா டிரைவ் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு வெஹிக்கிள்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இதில் பார்த்துக்கிடலாம். ஃப்ரண்ட் சீட்ஸ் பற்றி பார்ப்போம். ஒரு லெதரைட் அப்போல்ஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இருக்குது. இதுலேயும் அந்த டேஷ்போர்டில் நம்ம பார்த்த அந்த கிரேயோட பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலி நல்ல அக்காமடேட்டிங்கான சீட்ஸ். சைட்லையும் வந்து அந்த போல்ஸ்ட்ரிங் எஃபெக்ட், ப்ளஸ் இந்த சைட் போல்ஸ்ட்ரிங், ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற சீட், ப்ளஸ் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிம்மிங் IRVM கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர், ஒன் டச் எலக்ட்ரிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரூஃப் லைனர் குவாலிட்டி பார்த்தோம்னா ஒரு டிப்பிக்கல் ஃபோக்ஸ்வேகன் குவாலிட்டியில் இல்லை. குவாலிட்டி அண்ட் ஃபினிஷ் வந்து டீசெண்டாக இருக்கு. ரியர் டோரோட ஆக்சஸ் பற்றி பார்ப்போம். இந்த அப்பர்ச்சர் வந்து நல்ல பெருசாக இருக்குது. டோர்ஸ் வந்து 90 degrees இல்லாட்டி கூட நல்ல வைடாக தான் ஓப்பன் ஆகுது. இந்த ஃப்ளோரோட ஹைட் வந்து ஒரு SUV ஹைட் மாதிரி ரொம்ப ஹைட்டாக இல்லை, நம்ம ஈஸிலி உள்ளே வந்துக்கிடலாம். உட்கார்ந்துருக்கிற அந்த ஆங்கிள் பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் சீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராமினண்டான ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன்லேயும் அப்படி தான், லோவர் போர்ஷன்லேயும், அதாவது ஒரு சீட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் அக்காமடேட்டிங்காக உட்கார்றது மாதிரி ஒரு ஸ்கூப். இந்த பொசிஷனில் வந்து நம்ம ஆம்ரெஸ்ட் வைக்கிறதுக்கான பாயிண்ட், ப்ளஸ் அந்த விண்டோ லைன் வந்து இந்த பொசிஷனுக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த DLO-வை கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். ப்ளஸ் ஒரு ஆம்ரெஸ்ட், ரெண்டு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ், நம்ம மொபைல் ஃபோனை கூட இதில் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டில் ஆக்சுவலி நம்ம ஹைலைட்டாக சொல்ல வேண்டியது அடிக்வேட்டான ஹெட்ரூம், நல்ல ஸ்பேஷியஸான லெக் ரூம். ஏன்னா வந்து இந்த ஆங்கிளை நம்ம உட்காரும்போது இந்த மூவபிள் ஹெட் ரெஸ்ட் ப்ளஸ் லெக் ரூம் வந்து ஒரு ப்ரீமியமான சீட்டிங் பொசிஷனை கொடுக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும், விட்த், சீட்டோட விட். ஏன்னா வந்து இந்த மிட் சைஸ் SUVஸில் வந்து 3 பேர் அக்காமடேட் பண்ணுற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே பேசுவோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம டீமில் உள்ள மற்ற பீப்புள் இல்லை, நானும் டேனியும் மட்டும்தான் இருக்கிறோம். அதனால தான் 3 பேர் நம்ம உட்காந்து காட்ட முடியாது. இந்த பாயிண்டில் பார்த்தோம்னா அவங்க இதில் ஒரு டிசைனை காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த ஹெட் ரெஸ்ட்டோடையும் இந்த ஹெட் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குட்டி உண்டாக தான் இருக்குது. அதை என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு மீடியமான ஒரு டீனேஜர் இல்லை ஒரு நல்ல சைல்டுக்கு வந்து ஹெட்ரஸ் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு டீனேஜரை வந்து நம்ம கண்டிப்பாக லக்ஷுரியாக அக்காமடேட் பண்ண முடியும். 2 people ஒரு சாஃபர் ட்ரிவனான ஒரு கார்னு பார்க்கும்போது ரொம்ப லக்ஷுரியஸாக இருக்க முடியும். நம்ம எக்ரஸை பார்ப்போம். எக்ரஸ் வந்து சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம். நம்ம டாய்கூனோட என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் பற்றி பார்ப்போம். பெட்ரோல் ஒலி ஆப்ஷனில் வருது, டீசல் என்ஜின் கிடையாது. அந்த 1 liter TSI டர்போ ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் கூட வந்து அந்த 1.5 liter TSI. 1 liter TSI பார்த்தோம்னா 115 PS பவரும் 178 Nm டார்க்கும் இருக்கும். ஒரு 3-cylinder யூனிட் தான். அது வந்து 6-speed மேனுவல் ப்ளஸ் 6-speed டார்க் கன்வெர்டர் AT கியர் பாக்ஸ் கூட இருக்கும். இன்றைக்கி நம்ம கூட அந்த 6-speed டார்க் கன்வெர்டர் தான் இருக்குது. அந்த 1.5 liter பார்த்தோம்னா 6-speed மேனுவலும் 7-speed DSG அந்த DQ200 சொல்லக்கூடிய DSG கியர் பாக்ஸ் இருக்கும். அதோட பவர் ரேட்டிங் பார்த்தோம்னா 150 PS பவரும் 250 Nm டார்க்கும் இருக்கும். என்ஜின் பை பற்றி பார்ப்போம். ஒரு டீசென்ட்லி ஹெவியான பானட், இதில் வந்து அவங்க இன்சுலேஷன் எதுவுமே கொடுக்கல.
இன்சுலேஷன் கொடுக்காட்டி கூட என்ஜினோட நாய்ஸ் உள்ள சீப் ஆகுத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இது த்ரீ சிலிண்டர் என்ஜின், அதனால வந்து ஒரு பெரிய என்ஜின் பேயில் ஒரு குட்டியான என்ஜினாக தான் இது இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அந்த என்ஜின் மவுண்ட்ஸ் வந்து நல்ல ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு த்ரீ சிலிண்டர் என்ஜினோட வைப்ரேஷன்ஸ் வந்து பாடிக்கு எங்கேயுமே வரல. நல்ல திக்கான ஃபயர் வால் கொடுத்துருக்காங்க. ஒரு மெக்கானிக் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம சொல்கிற மாதிரி எப்போவுமே ஈஸியான மெக்கானிக்கு ஈஸியான ஒரு பாயிண்ட் தான் ECU வந்து இந்த லொக்கேஷனில் வருது. நம்ம லைட்டாக கொஞ்சம் ரவ் பண்ணி பார்ப்போம். இந்த ரவ் பேண்டில் வர வர வந்து என்ஜினோட வைப்ரேஷன் நல்லாவே செட்டில் ஆகிட்டு வருது. நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த டாய்கூனை வந்து டிரைவ் பண்ணுவோம். இதாக அதோட கீ ஃபாப், அவங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருந்தால் கூட அந்த ஃப்ளிப் கீ டைப்பில் கொடுத்துருக்காங்க. லாக்கிங், அன்லாக்கிங், பூட் ரிலீஸ் ஆப்ஷன் வருது. முதலே நம்ம பார்த்த மாதிரி கீ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்லாட் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்னால வந்து நம்ம பிரேக்கை பெடல் பண்ணிட்டு, யூஸ்வலி புஷ் பட்டன் ஸ்டார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான இடது கை வாக்கான பொசிஷனில் இதில் வச்சுருக்காங்க. என்ஜின் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆக்சுவலி வந்து அந்த என்ஜின் ரம்பிள் நமக்கு லைட்டாக கேட்குது, ஏன்னா வந்து அது ஒரு த்ரீ சிலிண்டர் என்ஜினால் வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. நம்ம ரவ் பண்ணி ஹை ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. உங்கள் கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் வந்து நம்ம சடனாக ஒரு பிரேக் பண்ணால் கூட இந்த சீட் பெல்ட் இப்படி பிடிச்சி வச்சுக்கிடும் உங்களை. அவங்கள வந்து ஒரு ஃபேஸ் போய் டேஷ்போர்ட்லேயோ ஆக்சிடெண்ட்டே ஆக வேண்டாம், ஒரு சின்ன ஒரு பிரேக்கிங்கில் கூட அவங்கள வந்து சேஃப் கார்ட் பண்ணும். எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுவோம். நம்ம இந்த டாய்கூனை இப்போ ட்ரைவ் பண்ணுவோம். இது நம்ம ரெகுலராக இந்தியன்ஸ் ஜாஸ்தி ஓட்டக்கூடிய ஒரு ஹைவே, NH தான் இது. நம்ம இதில் இதோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது பார்ப்போம். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு மிட் சைஸ் SUV எப்படி ஒரு 1 லிட்டர் என்ஜினால் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவிங் நேச்சரை எடுக்க முடியும் உள்ளது ஒரு டவுட் இருக்கும். எனக்கும் பர்சனலி இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த பர்டிகுலர் மாடல். நம்ம முதல்ல என்ஜின் ஸ்பெக்கில் சொன்னது மாதிரி 1 லிட்டர் TSI. இந்த 1 லிட்டர் TSI வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கூட உள்ள காம்பினேஷனில் நம்ம எப்போவுமே அந்த ஒரு பாயிண்ட் நிறைய ரிவ்யூஸில் சொல்கிறது உண்டு. அதாவது இந்த ஆட்டோமேட்டிக்ஸ் கூட ஸ்மாலர் என்ஜின்ஸ் கம்பைன்ட் ஆனால் கூட, டர்போ ஆனாலும் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் ஆனாலும், அந்த என்ஜினை வந்து அதை ஸ்டால் பண்ண விடாமல் வச்சுருக்கோம். அப்போ அந்த ரவ் பேண்ட்லேயே அந்த என்ஜினை வச்சுருக்கிறதுனால அந்த வெஹிக்கிள் அந்த ஒரு பவர் ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் என்ஜின்லையும் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்க்ளைன் நம்ம பிரேக் பண்ணிட்டு எடுத்தால் கூட அந்த பவர் நமக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கர ஒரு சர்ஜ் ஃப்ளோ இல்லாட்டி கூட எங்கேயுமே ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இந்த என்ஜினில் இன்னும் ஃபீல் பண்ணவே இல்லை. இந்த வெஹிக்கிளோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நிறைய மாடர்ன் கார்ஸில் வந்து பானட் வந்து விசிபிளாக தெரிகிறதே இல்லை. ஒரு நல்ல சீட்டிங் பொசிஷனும் டிரைவிங் பொசிஷனில் நம்ம இருந்தால் கூட ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டிரைவிங் பொசிஷன் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கு ரீசன் வந்து பானட் தெரியாது. இந்த வெஹிக்கிளில் வந்து அந்த ஒரு ஸ்கொயரிஷ் பானட்னால லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் வந்து டாப் கிளாஸாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டில் நிறைய பைக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம எந்த ஆங்கிளில் கார்னர் பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரிகிறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நம்ம வந்து ஹைலைட் பண்ண வேண்டியது, இந்த டிரைவிங்கில் நான் உட்காந்துருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் வந்து ஒரு நல்ல அக்காமடேட்டிங் சீட்ஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ் இதில் வந்து அந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் கூட கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபியூச்சர். ஏன்னா இன்றைக்கி நம்ம மாடர்ன் ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய கார்ஸில் இந்தியன் கண்டிஷனில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூச்சரில் வந்து இதை சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹாட்டான டேஸில் வந்து இது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கு. ப்ளஸ் ஸ்டீரிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் வந்து இது ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீட் தான், நல்ல பிரெட்டி லைட்டாக இருக்குது. மேனுவரிங் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது பிரேக்ஸ். பிரேக்ஸ் வந்து ஆக்சுவலி எப்போவுமே ஒரு டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடியது எப்போவுமே பிரேக்ஸ் தான். ஏன்னா பிரேக்ஸ் வந்து கான்ஃபிடண்டாக இருந்தால் தான் போட்டியான டிரைவிங்கை நம்ம எக்ஸிபிட் பண்ண முடியும். அந்த பாயிண்ட்டில் இந்த ஷார்ட்டரான சின்ன சின்ன டிஸ்டன்ஸில் பிரேக் பண்ணும்போது இந்த நோஸ் டைவ் ஒன்றும் பெருசாக தெரியல, ஸ்டாப்பிங் பவர் அடிக்குவேட்டாக இருக்குது. மெயினாக உள்ளே வந்து அந்த பிரேக்ஸ் வந்து ஃபீல் ஆகவே இல்லை, அது ஒரு பெரிய பாயிண்ட். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் பையர்ஸ் எப்போவுமே கம்ஃபர்ட் சீக்கர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு பழைய கார்லேருந்து அப்கிரேட் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் ப்ரைமரியாக இருக்கும். அதில் கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி பேட் பேட்ச் ரோடில் வந்து இல்லை வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் இந்த மாதிரி உள்ள இடங்களில் உள்ளே இருக்கக்கூடிய பீப்புளை வந்து கம்ஃபர்ட் லெவலில் வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். அப்படி பார்க்கும்போது வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த பாயிண்ட்லேயுமே அந்த கம்ஃபர்ட் இஷ்யூ நமக்கு தெரியலை. ஒரு குயிக்கான ஓவர்டேக்கிங் பார்ப்போம். ஆக்சுவலி அந்த 1 லிட்டர் டர்போவோட அந்த பவர் வந்து இந்த ஹையர் ஆர்பிஎம்ஸில் நம்ம ரவ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நல்ல எவிடெண்டாக தெரியுது. ஏன்னா ஒரு டிரைவருக்கு எப்போவுமே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடியது நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் தான். அது இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் கிடச்சிருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்த வெஹிக்கிளில் ஒரு யூ டர்ன் பண்ணுவோம். 5.05 மீட்டர் வந்து இதோட டேர்னிங் ரேடியஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி மிட் சைஸ் SUVஸோட சிமிலரான டேர்னிங் ரேடியஸ் தான். இந்த மாதிரி யூ டர்ன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம மெனுவர் பண்ணணும். நம்ம சிட்டி டிரைவிங் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு மழை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு.
வைப்பர் பத்தி நம்ம பெருசா நிறைய ரிவ்யூஸ்ல சொல்றது இல்ல. இந்த பர்టిక్యులர் வைப்பரோட ஸ்வீப் வந்து நல்ல க்ளீனா இருக்குது. க்ளீனா நல்ல கவரேஜா இருக்குது. இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் கவர் ஆகுற ஒரு வைப்பர் கொடுத்திருக்காங்க. இப்ப சிட்டி மேனேஜரிங் பாப்போம். நம்ம முதல்ல டிரைவிங்ல சொன்ன பானட் தெரியிறது. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பானட் தெரியிறது நமக்கு கண்டிப்பா யூஸ். எனக்கு பக்கத்துல ஒரு ஆட்டோ, ரைட் சைடுல ஒரு பைக், அப்புறம் இதல நிறைய ஸ்கூட்டர்ஸ் இதுன்னு பாக்கும்போது கண்டிப்பாக பானட் தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து ஈஸிலி வந்து மெனுவர் பண்ண முடியும். அந்த பாயிண்டில் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். ப்ளஸ் என்னென்னா அந்த 1 லிட்டர் என்ஜினு சொன்ன அந்த ஃபீலை இது கொடுக்கல. இந்த டிஎஸ்ஐ டர்போ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த என்ஜினை வெண்டோவில் ஓட்டிட்டோம், ரேப்பிடில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், போலோவில் ட்ரைவ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பெரிய வெஹிக்கிள் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஃபியர் தான். நான் முதல்ல இதை சொல்லிட்டேன். பட் ஸ்டில் இதை மாதிரி கண்டிஷனில் கூட எங்கேயுமே அந்த லேக் கண்டிப்பாக இருக்குது. லேக் இருக்குதுன்னா அது ஒரு ஸ்மாலர் என்ஜினோட ஃபீல் இருக்குது, ஆனால் அது எங்கேயுமே ஸ்லக்கிஷாக இல்லை. அந்த ஸ்லக்கிஷாக இல்லாதது அந்த வெஹிக்கிள் ஒரு நாக்கிங்கோ ஒரு என்ஜின் எதுவுமே நமக்கு தெரியல. அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். இப்போ ஆட்டோமேட்டிக் கார்ஸில் வந்து எப்போவுமே இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம், பிரேக்கில் இருந்து கால் எடுத்தோன்னா வெஹிக்கிள் போகிறது. கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள்லேயும் அந்த க்ரீப் ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து க்ரீப் இருந்தால் தான் நம்மளால் கண்டிப்பாக ஈஸிலி வந்து அந்த ஒரு அனாயிங் இல்லாமல் ஆக்சிலேட்டரை நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் நம்மளால் ஓட்ட முடியும். ப்ளஸ் இந்த பிளைண்ட் ஸ்பாட் சிட்டியை பொறுத்தவரை இப்போ ஒரு பைக்கர் அங்கே நிற்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியுது. ஒரு ஸ்கூட்டர் நிற்கிறது தெரியுது. இந்த திக்கான ஒரு ஏப்பிலர் இல்லை, மிரருக்கு இடையிலையும் கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்குது. அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். இப்போ ஆக்சுவலி ரொம்ப ஒரு பேடான பேட்ச் ரோட்டில் நம்ம வந்திருக்கோம். ஃபுல்லாக பாட் ஹோல்ஸ், பிட்டர் பேட்டரான இடம், சஸ்பென்ஷன் எஃபர்ட்லெஸ்ஸாக கட்டாச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம வந்து ஒரு ஒரு நெகட்டிவ்னு சொல்கிறத விட ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் இந்த ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவோட அந்த 1.5 லிட்டர் டிடிஐ வந்து இந்த பாயிண்டில் நமக்கு வந்து ஒரு மிஸ் ஆகிற ஃபீலிங். ஏன்னா அந்த மாதிரி என்ஜின்ஸ் வந்து இல்லாதது ஒரு குறை இன்றைக்கி. அந்த டார்கி டீசல்ஸ், அந்த டார்கி டீசல்ஸ் இருந்திருந்துன்னா இந்த வெஹிக்கிளோட சைஸுக்கும் இந்த வெஹிக்கிளோட மாடர்னிட்டிக்கும் அந்த என்ஜின் கூட கிளப் ஆகும்போது அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் அவங்க அதை மிஸ் ஆகாத மாதிரி இந்த டியூனிங்கை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபோக்ஸ்வேகன் என்ஜினியர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல அப்ளாஸ் தான் கொடுக்கணும். ஸ்டில் அந்த ஒரு டார்க் லவர்ஸுக்கு ஒரு மிஸ் தான். அது வந்து நெகட்டிவாக எடுக்காதீங்க, ஒரு மிஸ். இப்போ திருப்பியும் ஒரு நல்ல பேடான ரோட். இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு பார்த்தோம். ஆக்சுவலி இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரிஞ்சுது. அது ஒரு அனாயிங்கான ஒரு இது கிடையாது. ஓகே, இப்போ ஒரு லெஃப்ட் கார்னர் வருது. நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் 35-40 கட் பண்ணுறோம். அப்படி கிளைட் ஆகி கட் பண்ணிட்டோம். இது ஒரு சின்ன ஸ்பீட் தான். ஸ்டில் நம்ம யூஸ்வலி டெஸ்ட் பண்ணுற இன்னொரு கார்னர் கூட இருக்குது, அதில் செக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எஸ்யூவிஸுக்கு அப்கிரேட் பண்ணுறவங்களோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைமரியான ஒரு விஷயம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸே நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்போம். 188 மில்லிமீட்டர். ஒரு ஸ்பீட் பிரேக்கரை நம்ம கிராஸ் பண்ணுறோம், எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம கட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து அண்டர் பெல் எங்கேயுமே ஸ்க்ராப் ஆகணும்ல பயமே வேண்டாம். இந்த ரைட் கார்னரில் கொஞ்சம் ஸ்பீட் பில்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது ஒரு ரோலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸ்டியரிங் வந்து அந்த கரெக்டான நம்ம டிரைவரோட ஃபீல்லே கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஸ்டெபிலிட்டி டாப் கிளாஸ், கட் பண்ணுறது எல்லாமே அண்டர் ஸ்டியர் ஓவர் ஸ்டியர் எங்கேயுமே இல்லை. அந்த ரோல் தெரியலை, அதுக்காக அந்த ஒரு பயங்கர ஸ்டிஃபான ஒரு ரொம்ப அஜெயலாக ஏறின ஒரு ஃபீலிங்கும் இல்லை. ஆனால் வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. நம்ம ஒரு வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே போகிறோம். யூஸ்வலாக டெஸ்ட் பண்ணுற இடம் தான். இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நிறைய ரைட் கார்னர்ஸ், லெஃப்ட் கார்னர்ஸ் வரும். கொஞ்சம் நம்ம ஸ்பீடை பில்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி ஒரு பைக் வந்ததுனால நம்ம நேச்சுரலி பிரேக் பண்ணோம். ஒரு சடன் பிரேக் லாஜிக்கில் கண்டிப்பாக வந்து ஜிஃபோர்ஸோட ஒரு எஃபெக்ட் லைட்டாக தெரியுது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ரைட் கார்னர் கொஞ்சம் புஷ் பண்ணி பார்ப்போம். ஒரு டிரைவருக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டப்னு சொல்லலாம். ஏன்னா ரோல் எங்கேயுமே இல்லை. ஸ்டியரிங் வந்து முதல்ல நம்ம சிட்டியில் ஓட்டும்போது பயங்கர சாஃப்டாக இருந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒரு ரொம்ப வெயிட்டாக இல்லாட்டி கூட லைட்டாக ஒரு வெயிட் தெரியுது. ஆனால் இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணதுனால ஒரு ரோல் தெரியுது. எல்லாருமே இந்த அளவுக்கு இந்த மாதிரி கார்னர்ஸில் வில்லேஜ் ரோட்லலாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுறது இல்லை. நேச்சுரலி நம்ம எவ்ரிடே ஓட்டும்போது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவாக நான் சொல்ல வேண்டியது ஃபோக்ஸ்வேகன் அந்த அவங்களோட அந்த பிராண்டில் உள்ள அந்த ஹானை கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த ஹானுக்குன்னே ஒரு மரியாதை இருக்குது. இது யூஸ்வலான நம்ம அந்த டியூவல் டோன் ஹார்ன் தான் இருக்குது. அது கண்டிப்பாக வாங்குறவங்க ஒரு அப்கிரேட். நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட அந்த ட்ரம்பட் ஹார்ன் வச்சா தான் இந்த காரில் நம்ம அந்த ஒரு ஹார்ன் அடித்த ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஆடிபிள் தான். இப்போ நம்ம வில்லேஜில் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்லலாம். இதுலேயும் லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்பர், அதே மாதிரி சைடு கொடுக்கறதுக்கு நமக்கு ஆப்போசிட்ல பெரிய வெஹிக்கிள்ஸ் எதுவும் வரல, சைடு கொடுக்கறதுக்கும் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த ஃபோர்வேயில் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நம்ம ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டை செக் பண்ணுற ஒரு ஸ்பாட்டில் நிற்கிறோம்.
ஏன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எப்போவுமே வந்து ஹில் ஹோல்டு இல்லாட்டி பெரிய கஷ்டம். நம்ம இப்போ பிரேக் பண்ணிட்டோம், பிரேக் பண்ணிட்டு பெடலிருந்து கால் எடுத்தோடனே ஹில் ஹோல்டு பண்ணுது. ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னால கண்டிப்பாக வெஹிக்கிள் கொஞ்சம் ட்ராக்ஷன் பவர் எடுத்து தான் ட்ராக்ஷன் கிடச்சிது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸி தான். நம்ம இப்போ ஹைவேல டிரைவ் பண்ணுவோம், கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி ஓட்டி பார்ப்போம். ஆக்சுவலி வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி ஓட்டும்போது ரெகுலரான ஸ்டைலில் கொஞ்சம் டைம் எடுத்து அப் ஷிஃப்ட் பண்ணுது. ஃபிஃப்த் கியர் வந்துட்டோம், ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடை நெருங்கிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் சொல்ல வேண்டியது, ஏன்னா இது வந்து ரெகுலராக இப்போ எல்லா கார்ஸ்லையும் நம்ம சொல்றது தான், ஆனால் கூட இந்த காரில் வந்து அந்த ஸ்பீடே தெரியலை. ஸ்பீடை பயங்கரமாக மாஸ்க் பண்ணியிருக்கு. பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து ஸ்டியரிங். ஸ்டியரிங் வந்து முதல்ல ரொம்ப லைட்டாக ரொம்ப அஜைலாக இருந்தது, அதாவது சாஃப்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் அப்படி ஸ்டிஃப் ஆயிடுச்சு, டாப் கிளாஸாக இருக்குது. அந்த ஒரு ஹைவேஸில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடை பில்டு பண்ணி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஓட்டினாலும் ஸ்டியரிங்கோட அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது தான் நம்மளால் ஹைவேல இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக டிரைவ் பண்ண முடியும். அதில் அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ ரிவர்ஸ் வந்து பார்த்தோம்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுக்கல, நார்மலான கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த க்ரீன் போர்ஷனுக்குள்ளே நம்ம வெஹிக்கிளை வந்து நிற்கிறது மாதிரி பார்த்துக்கிடுவோம். ஈஸிலி நம்மளால் டேர்ன் பண்ண முடிஞ்ச ஒரு ஃபீல் தான். இந்த பர்டிகுலர் என்ஜினில் வந்து அந்த ரம்பிள் அந்த இனிஷியலி அந்த ஆர்பிஎம்ஸ் அதை கெயின் பண்ணி கியர்ஸை வந்து ஹையர் கியர்ஸுக்கு வர்றது வரைக்கும் அந்த என்ஜின் ரம்பிள் கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த என்ஜின் ரம்பிள் நமக்கு பெருசாக கேட்கல. இன்னொரு ஃபேக்டர் வந்து ஒரு என்விஹெச் பேக்கேஜாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு என்விஹெச் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. பெருசாக டயர் நாய்ஸ் அண்ட் விண்ட் நாய்ஸ் எதுவுமே உள்ளே கேட்கல. ஒரு சடன் பிரேக் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் ஆச்சுது, அதுவும் ஒரு நேச்சுரலி நடந்தது. ஒரு நாய் குறுக்கால வந்தது, பிரேக் பண்ணும்போது பிரேக் பைட் டாப் கிளாஸாக இருந்தது, ஆனால் லைட்டாக ஒரு நோஸ் டைவ் தெரிஞ்சுது. ஏன்னா நான் எமர்ஜென்சியாக வந்து பிரேக் பண்ணதுனால. எமர்ஜென்சி பிரேக்கிங்கில் இந்த பர்டிகுலர் மாடலில் ஏகப்பட்ட பிரேக்கிங் ஃபியூச்சர்ஸ் அசிஸ்டன்ஸ் அதில் இருக்குது. பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பிரேக் வைப்பிங் எல்லாமே வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் வெஹிக்கிளை வந்து நம்மளோட கண்ட்ரோல், அதாவது ஸ்டியரிங்கை நம்மளால் அந்த ஆப்ஸ்டக்கிளை நம்ம இம்பேக்ட் பண்ணாமல் நம்மளால் கட் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி உள்ள ஃபீல் கொடுக்கக்கூடிய பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மேனுவல் மோடுக்கு வந்தாச்சு. அந்த ஒரு என்ஜினோட ரோர் நமக்கு தெரியுது. 80 வந்துட்டோம், ஃபோர்த் கியரில் 80 பக்கம் வந்துட்டோம். இன்ஃபேக்ட் மேனுவலோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நம்மளோட கண்ட்ரோல், அதாவது ஒரு டிரைவரோட ஒரு இன்ட்ரெஸ்டில் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இதில் ஃபுல்லாகவே தெரியுது. முதல்ல வந்து அதுவாக சுத்தமாகவே வந்து சிஸ்டமேட்டிக்காக அந்த கியர்ஸ் அப்கிரேட் பண்ணிச்சு. இது வந்து ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில். இப்போ நமக்கு வந்து ஃப்ரெண்டில் ஒரு வெஹிக்கிள் இருக்கிறதாகட்டும், நம்ம வந்து சடனாக ஒரு ஓவர்டேக் பண்ணணும்னா லேனை கிராஸ் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டரை போட்டுட்டு இதை டவுன் பண்ணிவிட்டு ரெண்டுக்கே டவுன் பண்ணோன்னா குவிக்காக அந்த ஃப்ளோ நமக்கு கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்டான ஃபேக்டரில் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். ஒரு யூடர்ன் நம்ம எடுப்போம். நம்ம ஆல்ரெடி யூடர்ன் பார்த்துட்டோம். ஸ்டீரிங் ரீசெண்டரை பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம இப்படி ஒரு யூடர்ன் கட் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரெயிட் லைனில் நிப்பாட்ட போகிறேன். கரெக்டாக வந்து ஸ்டீரிங் ரீசெண்டருக்கு வருது, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம குயிக்காக வந்து ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி கூட பார்த்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம் டிரைவிங்கை. நம்ம ஒரு லோ ஃப்ளோரில் டிரைவ் பண்ணாலே வந்து கண்டிப்பாக எப்போவுமே பண்ணுறது மாதிரி அந்த கியர்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்பிஎம் தாண்டி தான் வந்து கியர்ஸ் அப்ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நம்ம 6th கியர் வந்து ஒரு 120 ப்ளஸ் வந்துட்டோம். ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்குது, நல்ல கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங், வெஹிக்கிள் நல்ல பிளான்டாக இருக்குது. ப்ளஸ் லெஃப்ட் சைடு வந்து ஒரு கர்வை நம்ம கட் பண்ணுறோம். பாடி ரோல் எந்த ஒரு ரோலுமே எதுவுமே இதில் இல்லை. நம்மளோட அந்த சேசியோட கம்போஷர் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த கம்போஷர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸான ஒரு டிரைவிங் நேச்சர் அந்த வெஹிக்கிள் கொடுக்குது. ரியர் சீட் ரிவ்யூ பார்ப்போம். இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு ஹைவேல தான் வெஹிக்கிள் போயிட்டுருக்குது. நம்ம உட்காந்துருக்கிற ஆங்கிள் நம்ம முதலே சொன்ன மாதிரி அண்டர் தை சப்போர்ட் வந்து அடிக்குவேட் தான். ரொம்ப ரொம்ப பெரிய அண்டர் தை சப்போர்ட் சொல்ல முடியாது, ஆனால் அடிக்குவேட் தான். ப்ளஸ் வந்து சீட்ஸ் வந்து நம்மளை அக்காமடேட் பண்ணி வச்சிருக்குது. நல்ல லெக் ரூம், நல்ல ஹெட் ரூம், ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு ரியரில். ப்ளஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டாப் கிளாஸான விஷயம். பிரேக்ஸ் வந்து இப்போ வந்து டேனி பிரேக் பண்ணார். பிரேக்கோட நோஸ் டைவ் தெரியல, ஆனால் பிரேக்கோட அந்த ஃபோர்ஸ் லைட்டாக நமக்கு தெரிஞ்சு, ஏன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங்னால. மற்றபடி வெஹிக்கிள் வந்து ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீட் பில்டு பண்ணி பார்க்கும்போது இப்போ 80 ப்ளஸில் வெஹிக்கிள் போயிட்டு இருக்குது. ஸ்பீட் பெருசாக உள்ளே தெரியல, இந்த கேபினில் வந்து தெரியல. முதலே நம்ம எக்ஸ்டீரியரில் சொன்ன மாதிரி பெரிய டிஎல்ஓ, அதனால் வந்து வெஹிக்கிளில் நம்ம நல்ல வெளிச்சமாக தான் உட்காந்துருக்கோம். இந்த சன்ரூஃப் தெரிகிறது நல்ல விஷயம். இப்போ வந்து க்ளோஸ் டு 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸ் கிட்ட வந்துட்டோம்.
வெஹிக்கிள் பிளான்டாக தான் இருக்குது. டாஸிங்கோ ரோல் எதுவுமே நமக்கு எக்ஸிபிட் ஆகலை. இந்த வெஹிக்கிளில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் அது வந்து நல்ல விஷயம். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் டனலுக்கான ஸ்பேஸ் குட்டி உண்டாக கொடுத்தா கூட ரிலேட்டிவ்லி ஃப்ளாட்டான ஃப்ளோர். நம்ம இப்போ வந்து ஹைவேலேருந்து அந்த நம்ம வில்லேஜ் ரோடுக்குள்ளே இறங்குறோம், அந்த சஸ்பென்ஷனோட அந்த லெவலை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அந்த எஸ்யூவிக்கான ஒரு அட்வான்டேஜ் வந்து ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால இந்த வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி இடத்த கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணி போகுது. ஆனால் அந்த சஸ்பென்ஷன் லிட்ரலி கொஞ்சம் ஸ்டிஃப் தான். ஏன்னா டிரைவிங்கில் வந்து நம்ம அதை கொஞ்சம் ஸ்பீடு பில்டு பண்ணும்போது வெஹிக்கிளோட அந்த கம்போஷருக்காக சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் வச்சுருந்தாங்க ரிலேட்டிவ்லி. ஆனால் கூட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அது இந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகுறது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் நம்மளை வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் லெவலுக்கு போகலை. இப்போ ஒரு லெஃப்ட் கார்னர் ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஒரு ரோல், ஆனால் அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இல்லை. ஒரு திருப்பி ஒரு ரைட் கார்னர், அந்த ஒரு ஹெட் நோட் எல்லாமே எங்கேயுமே தெரியலை. அந்த வெஹிக்கிள் வந்து அந்த பிரேக்கிங் பண்ணும்போது கூட அந்த நோஸ் டைவ் வந்து டிரைவிங்கில் பெருசாக நமக்கு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பாயிண்டில் ஸ்லைட்டாக ஒரு நோஸ் டைவ் தெரியுது. ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஸ்டிஃப்னஸ் தெரிஞ்சால் கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த ரியர் சீட்டுக்கான ஒரு பாயிண்ட், அந்த ஒரு வெர்டிக்ட் நான் சொல்லணும். ஆக்சுவலி என்னென்னா டிரைவிங்கை விரும்பாத ஒரு காமனான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு லக்ஸுரியஸான ரியர், அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா வந்து நல்ல ஸ்பேஸ், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் பர்சனலாக என்னோட ஃபீட்பேக் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டை விட டிரைவிங் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருக்கிறதுனால என்னோட சாய்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட் சீட் தான். ஆனால் ரியர் சீட்டில் ஒரு ஃபேமிலி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஸ்பேஷியஸான கம்ஃபர்டபுளான ரியர். இந்த ஃபோக்ஸ் வேகன் டாய்கோனோட 1 liter இன்ஜின் வித் டார்க் கன்வெர்டர் 80 கியர் பாக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரை பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு ஜெர்மன் பில்ட், அந்த பிளாட்ஃபார்ம், அந்த MQB A0IN சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம், அந்த ரெகுலரான பழைய அந்த ரொம்ப ஸ்டிஃபான ஃபோக்ஸ் வேகன் அளவுக்கு இருக்குமானு இருந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்கு. ஸ்டில் பிளான்ட் ஹைவே ஸ்பீட்ஸில், ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி, அந்த டிரைவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸில், பிரேக்ஸில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து டிரைவிங்ல நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து அந்த 1 liter என்ஜின் வந்து எப்படி அடாப்ட் ஆகும்னு டவுட் நமக்கு இருந்தது. சிட்டிஸில் கூட அதுவும் 1 liter என்ஜின் இந்த டார்க் கன்வெர்டர் கூட வந்து அந்த ரவ் பேண்ட்ஸை கீப் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவாக நமக்கு எங்கேயுமே ஹைலைட் பண்ண முடியலை. யூஸ்வலி பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஃபோக்ஸ் வேகனோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஒரு சின்ன எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிற ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட நீங்கள் ஏன்னா அதை ஜிடியில் வந்து ஜிடி அண்ட் ஜிடி ப்ளஸில் வந்து கண்டிப்பாக அந்த பாடி கலர்டு, அந்த உள்ள டீடைலிங் ப்ளஸ் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரீமியம்னஸ் வருது. ப்ரீமியம்னஸ் இதில் மிஸ் ஆகிறத சொல்லலை. கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக் ரெகுலரான ஃபோக்ஸ் வேகனில் இருந்து ஒரு சின்ன ஒரு லெட் டவுன். மற்றபடி அந்த பர்டிகுலர் மிட் சைஸ் எஸ்யூவிக்கே உரிதான அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரெண்டு ரெண்டு சீட்டில் நல்லா அக்காமடேட்டிங். ரியர் சீட் வந்து நம்ம ரிவ்யூவில் ஆக்சுவலி வந்து நம்ம சொல்லியிருப்போம். என்னன்னா ரெண்டு பேர் நல்ல லக்ஸுரியஸாக இருக்கலாம். ஃப்ளாட் ஃப்ளோர் ஒரு அட்வான்டேஜ், ப்ளஸ் வந்து அந்த மிடில் உள்ளது ஒரு ஃபுல் ப்ளோன் அடல்ட்டுக்கு வந்து கொஞ்சம் விட்த் கம்மி தான். மற்றபடி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மிட் சைஸ் செக்மெண்ட்ல, இந்த க்ரோயிங் மிட் சைஸ் ஒரு நல்ல டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு டீசல் இல்லாதது ஒரு குறையா இருந்தா கூட நீங்க பெட்ரோல் இன்ஜின் உங்களுக்கு போதும்னா கண்டிப்பா வந்து இந்த பர்டிகுலர் டாய்கோனோட 1 liter ஒரு நல்ல சாய்ஸா தான். நம்ம இந்த டாய்கோனோட எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா முதல்ல சொன்ன மாதிரி கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் லைக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல காட்டுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, பின்ட் கமெண்ட்டை பாருங்க. கண்டிப்பா நம்ம வந்து நிறைய கண்டென்ட் பண்ணிருக்கோம். இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் இருக்கு, டிரைவிங்க பத்தினது இருக்கு, எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க பாருங்க, இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.